இங்கே எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மக்களுடைய கருத்து கணிப்பு என்ற விஷயம் மாதிரி மக்களுடைய கருத்து கேட்டல். இந்த கருத்து கேட்டலை வேண்டி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து மேலும் புதிதாக செய்வதற்கு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இங்கு முன்னெடுத்து செல்வதற்கு முன்னிருக்கும் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு முதல் கணம் என்னுடைய சிறந்த. மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அங்கே நிச்சயமாக சேவை செய்யறது இல்லை. இதுதான் உண்மையான கருத்து. இதில் கருத்து நான் கருத்து பருவ மாறியதில் ஏதாவது பிழை இருப்பினும் இந்த அவையிடம் மன்னிப்பையும் கோரி நிற்கின்றேன். இதில் வடக்கு கிழக்கை வந்து இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள். அது வந்து மகாவலி நெல்வலியம் என்ற ஒரு திணைக்களத்தை, அங்கே மகாவலி திணைக்களத்தை போட்டு எங்களுடைய வடக்கு கிழக்கை, உங்களுக்கு தெரியும், கொப்பலகொப்பத்தொட நாயாரில் இருந்து இங்கே மன்னார் குறுக்க பிரித்து சிங்கள குடியேற்றத்தை அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த குடியேற்றங்கள் இருக்க மட்டும் எங்களுடைய வடக்கு கிழக்கை ஒருங்கிணைக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உணர்வு ரீதியான கருத்துக்கள் இருக்கிறது இல்லையா? ஆகவே பங்க பெரும்பான்மை சிறுபான்மை ஒரு இங்க இங்க பாத்தீங்களா, பெரும்பான்மை ஒரு தீர்வு வரும்போது கிழக்கு வடக்கினுடைய பெரும்பான்மையா இருக்கு, இங்க சிறுபான்மை முஸ்லிம்கள். நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு வரும்போது எங்களுக்கு தீர்வே இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இப்ப நாங்கள் உதாரணமாக யாராவது வாசிங்க ஆகும் பாப்போம்.